أعوذ بالله من الشيطان الرجيم சபிக்கப்பட்ட ஷைத்தானை விட்டு அல்லாஹ்விடம் நான் பாதுகாப்பு தேடுகின்றேன். وَهُوَ الَّذِي أَنشَأَ جَنَّاتٍ مَعْرُوشَاتٍ وَغَيْرَ مَعْرُوشَاتٍ وَالنَّخْلَ وَالزَّرْعَ مختلفا أكله والزيتون والرمان متشابها وغير متشابه كلوا من ثمره إذا أثمر وآتوا حقه يوم حصاده ولا تسرفوا إنه لا يحب المسرفين ميلم பந்தல்களில் படரும் கொடிகள், படராத செடிகள் ஆகியவற்றை கொண்ட விதவிதமான தோட்டங்களையும் பேரீச்சந்தோப்புகளையும் பலவகைப்பட்ட உண்பொருள்களை அளிக்கக்கூடிய தாவரங்களையும் மற்றும் தோற்றத்தில் ஒரே மாதிரியாகவும் சுவையில் வேறுபட்டும் இருக்கும் ஒலிவம் மாதுளை ஆகியவற்றையும் படைத்தவன் அந்த அல்லாஹுதான். அவை காய்க்கும் போது அவற்றின் பலன்களை புசியுங்கள். அவற்றின் அறுவடை நாளில் அல்லாஹ்வுக்குரிய பங்கினை கொடுத்து விடுங்கள். மேலும் வரம்பு மீறாதீர்கள். வரம்பு மீறுவோரை திண்ணமாக அல்லாஹ் நேசிப்பதில்லை. وَمِنَ الْأَنْعَامِ حَمُولَةً وَفَرْشًا كُلُوا مِمَّا رَزَقَكُمُ اللَّهُ وَلَا تَتَّبِعُوا خُطُوَاتِ الشَّيْطَانِ إِنَّهُ لَكُمْ عَدُوٌّ مُبِينٌ சுமை சுமப்பதற்கு பயன்படக்கூடிய சில பிராணிகளையும் உணவுக்கும் விரிப்புக்கும் பயன்படக்கூடிய சில பிராணிகளையும் அவன்தான் படைத்தான். எனவே அல்லாஹ் உங்களுக்கு அளித்தவற்றை புசியுங்கள். மேலும் ஷைத்தானின் அடிச்சுவடுகளை பின்பற்றாதீர்கள். திண்ணமாக அவன் உங்களுக்கு வெளிப்படையான விரோதியாவான். ثمانية أزواج من الضأن اثنين ومن المعز اثنين قل أذكرين حرم أم الأنثيين أم اشتملت عليه أرحام الأنثيين نبئوني بعلم إن كنتم صادقين ومن الإبل اثنين ومن البقر اثنين இவை எட்டு வகை ஆண் பெண் பிராணிகள் ஆகும். செம்மறி ஆட்டு வகையில் இரண்டும் வெள்ளாட்டு வகையில் இரண்டுமாகும். நபியே, அவர்களிடம் நீர் கேளும், அல்லாஹ் இவற்றில் எதனை தடுத்திருக்கின்றான்? ஆணையா பெண்ணையா அல்லது அந்த இரு வகை ஆடுகளின் கருவறைகளில் இருக்கும் குட்டிகளையா? நீங்கள் உண்மையாளர்களாயின் அறிவின் அடிப்படையில் துல்லியமாக விளக்குங்கள். قُلْ أَذَكَرَيْنِ حَرَّمَ أَمِ الْأُنْثَيَيْنِ أَمَّ اشْتَمَلَتْ عَلَيْهِ أَرْحَامُ الْأُنْثَيَيْنِ أَمْ كُنْتُمْ شُهَدَاءَ إِذْ وَصَّاكُمُ اللَّهُ بِهَذَا فَمَنْ أَظْلَمُ مِمَّنِ افْتَرَى عَلَى اللَّهِ كَذِبًا لِيُضِلَّ النَّاسَ بِغَيْرِ عِلْمٍ إِنَّ اللَّهَ لَا يَهْدِي الْقَوْمَ الظَّالِمِينَ மேலும் இதே போன்று ஒட்டகத்தில் இரு வகையும் மாட்டில் இரு வகையும் உள்ளன. கேளுங்கள், இவற்றில் எதனை அல்லாஹ் தடுத்திருக்கின்றான்? ஆணையா பெண்ணையா அந்த இருவகை பெண் பிராணிகளின் கருவறைகளில் உள்ள குட்டிகளையா? அல்லது இவை கூடாது என்று அல்லாஹ் உங்களுக்கு கட்டளையிட்ட போது அங்கு நீங்கள் இருந்தீர்களா? எவ்வித அறிவுமின்றி மக்களை வழிகெடுப்பதற்காக அல்லாஹ்வின் மீது பொய்யை புனைந்து கூறுபவனை விட பெரிய அக்கிரமக்காரன் யார்? நிச்சயமாக இத்தகைய அக்கிரமக்காரர்களை அல்லாஹ் ஒருபோதும் நேர்வழியில் செலுத்த மாட்டான்.